குறித்து விரைவு செய்திகள். கார்த்திகை தீப திருநாளை முன்னிட்டு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற கார்த்திகை தீப திருநாளையொட்டி தொலை தூரங்களில் இருந்து திருவண்ணாமலைக்கு சென்று வரும் வகையில் நாகர்கோவில், திருநெல்வேலி, தூத்துக்குடி, செங்கோட்டை, மதுரை மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய இடங்களிலிருந்து அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அதிநவீன சொகுசு பேருந்துகள் அடுத்த மாதம் 5 மற்றும் 6 தேதிகளில் இயக்கப்பட உள்ளன. இதற்கான முன்பதிவை அரசு விரைவு போக்குவரத்து கழக இணையதளத்தில் செய்து கொள்ளலாம் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலையில் கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை, அருணாச்சலேஸ்வரர் ஆலயம் மற்றும் நகரின் முக்கிய இடங்களில் இன்று தீவிர சோதனையில் அவர் ஈடுபட்டார். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர், இந்த ஆண்டு 35 லட்சம் பக்தர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும், வெளியூர்களிலிருந்து வரும் பேருந்துகளை நிறுத்துவதற்கு 13 தற்காலிக பேருந்து நிலையங்களும் 60 கார் நிறுத்தும் இடங்களும் அமைக்கப்படுவதாக அவர் கூறினார். மேட்டூர் கிழக்கு மற்றும் மேற்கு கரை கால்வாய்கள் மூலம் சேலம், நாமக்கல் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் பாசனம் பெறும் 45,000 ஏக்கர் விளை நிலங்கள் பயன்பெறும் வகையில் மேட்டூர் அணையிலிருந்து 4 முதல் ஜனவரி 1 தேதி வரை தண்ணீர் திறந்துவிட அரசு ஆணையிட்டுள்ளது. நாள் ஒன்றுக்கு வினாடிக்கு 600 கனஅடி வீதம், 47 நாட்களுக்கு கால நீட்டிப்பு செய்து தண்ணீர் திறந்துவிட அரசு உத்தரவிட்டுள்ளது. இதேபோல் கரூர் மாவட்டம் நொய்யலாற்று பாளையம் நீர்த்தேக்கத்திலிருந்து வரும் 7 தேதி முதல் 40 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட அரசு ஆணை பிறப்பித்துள்ளது. இதன் மூலம் கரூர் மாவட்டம் புகழூர் மற்றும் மண்மங்கலம் வட்டங்களில் உள்ள சுமார் 19,000 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறும் என்று தெரிகிறது. பிரதம மந்திரியின் கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் 84 கோடி மக்களுக்கு செறிவூட்டப்பட்ட தானியங்கள் வழங்கப்படுவதாக இந்திய உணவுக் கழகத்தின் தூத்துக்குடி மண்டல மேலாளர் பப் பால்பீர் சிங் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் சக்கரை கோட்டையில் உள்ள இந்திய உணவுக் கழகத்தின் சேமிப்பு கிடங்கில் அவர் ஆய்வு மேற்கொண்டார். இந்த கிடங்கில் அதிநவீன தொழில்நுட்ப உதவியோடு கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் கண்காணிப்பு செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் பல்லடுக்கு வாகன நிறுத்துமிடம் வரும் 4 தேதி முதல் பயன்பாட்டிற்கு வரும் என இந்திய விமான நிலையங்கள் ஆணைய அதிகாரிகள் கூறியுள்ளனர். சென்னை விமான நிலையத்தில் 2.5 லட்சம் சதுர அடியில் கிழக்கு மற்றும் மேற்கு பகுதிகளில் இந்த வாகன நிறுத்துமிடம் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 750 கார்களும் 1,400 இருசக்கர வாகனங்களையும் நிறுத்தி வைக்க முடியும். இந்தியாவின் 3வது மிகப்பெரிய சர்வதேச விமான நிலையமான சென்னை விமான நிலையத்தில் 6 அடுக்கு தளத்தில் இந்த வாகன நிறுத்துமிடம் அமைக்கப்பட்டு உள்ளதோடு மின்சார கார்களுக்கான மின்னேற்ற நிலையங்களும் அமைக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் நிலுவையில் உள்ள 1635 ஊழல் வழக்குகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விசாரணை நீதிமன்றங்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது. போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்று நடத்துனர் தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம், 1983 முதல் 2021 வரை நீதிமன்றங்களில் உள்ள வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக லஞ்ச ஒழிப்புத்துறை தாக்கல் செய்த அறிக்கையை மேற்கோள் காட்டி விரைவில் வழக்குகளை முடிக்க வேண்டுமென்று அறிவுறுத்திய நீதிபதி, தேவையின்றி ஊழல் வழக்குகளை தள்ளி வைக்காமல் விரைந்து விசாரித்து முடிக்க வேண்டுமென்றும் உத்தரவிட்டாா்.